எல்முருகனுக்கு அண்ணாமலையை பிடிக்கல அப்படி சொல்ல வரீங்க? இல்லை, நேரடியாகவே அதுதாங்கிறது என்னுடைய அவங்க பேசுகிறத அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. நாளைக்கு அவங்க பேசுகிறப்ப, இப்போ நான் அண்ணாமலை அவர்களை சார்ந்து பேசுகிறப்ப நாளைக்கு எல்லா எதிர்ப்பு. இல்லை, இப்போ அண்ணாமலை வந்து ஆழமாக கால் ஊன்றதில் எல்முருகனுக்கு விருப்பம் இல்லைன்றீங்களா? இல்லை, அதுதான் அவங்களுடைய கருத்தை நான் பார்க்குறேன். அவருக்கு நேரடியாக என்கிட்ட எதுவும் சொல்ல, பட் ஒருத்தவங்க அவங்களுடைய முழு ஆதரவாளராக இருந்துக்கிட்டு அவங்க நேரடியாக மாநில தலைவரை விமர்சனம் பண்ணுறத ஒருத்தர் அமைதி காத்து அதை வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னா நாளைக்கு அவங்க அதை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஹீன்னு போடுறாங்க நிறைய இடத்துல வந்து தலைவரை. ஹூஸ் தட் ஹீன்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறப்ப நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்கிறாங்க. உங்களுக்கு அந்த டேரிங் பாயிண்ட் இல்லை, நான் இவரை தான் சொல்கிறேங்கிறவங்க. ஆனால் எல்முருகன் அவர்களை சப்போர்ட் பண்ணுறப்ப எல்முருகனை ட்விட்டரில் டேக் பண்ணி, இது எங்கிறனால தான் வந்த கூட்டம், நாட் பிகாஸ் ஆஃப் ஹிம். அந்த ஹிம் யாருன்னா யார் வேணாலும் வச்சுக்கலாமா, பட் இவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எல்முருகன் தான் அப்படின்னு ஷோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ இதுவுமே நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கிறனால குரல் கொடுத்தேன், என் ஆடியோ மேட்டரை அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து போட்டேங்கிறாங்க. இதே விஷயங்கள், இது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது. அவங்க எடுக்கிற முடிவே பார்த்தீங்கன்னா என்னை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. இப்போ இதே கேட்டிரங்கனுடைய மேட்டரும் இன்னும் என்ன எதுவும் உண்மைத்தன்மை தெரியாது. பட் வந்த சூழ்நிலையில் எல்லா பத்திரிகையிலையும் பரவலாக பேசப்பட்டது. அப்போ இதே காயத்ரி ரகுராம் அவர்கள் இந்த வீடியோவை போட்டு ஒரு பெண்ணை இழிவுபடுத்திட்டாங்க, இவரை கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு போட்டாங்களா? ஏன் அப்போ மட்டும் ஒரு பெண்ணுக்கு நாளைக்கு உரிமை குரல் கொடுக்கறது காயத்ரி ரகுராம் ரெடியாக இல்லை? அது எந்த பெண்ணும் நான் இவ கேட்டிட்டாங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ எனக்கே அவங்க விசாரணைக்கு டைம் வேணாங்கிறாங்கல்ல, எதுக்கு விசாரணை பண்ணணும்? வெளியில வந்துச்சுல அதுக்கு ஆக்ஷன் எடுத்து டிஸ்மிஸ் பண்ணுங்கிறாங்க. இப்போ நாங்கள் உங்க விஷயத்துல 48 மணி நேரத்துல ஒழுங்கு நடவடிக்கை கூட அறிக்கையை கொடுத்துட்டாங்க, அது என்னதான் ஆச்சு? அப்போ கேட்டி பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஒரு பெண் வந்து வெளியில வரணும். இப்போ அவரு ராஜினாமா பண்றப்ப நான் இது என் மேல் கலங்கம் இல்லை, இது வந்து நடந்தது உண்மையா என்னங்கிறத சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் உள்ள வருவேன் ரிசைன் பண்றாரு கொடுத்துட்டாரு. ஸோ அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல, ஸோ அவர் ஸ்டேயிங் அவுட். அதர் சைடு ஏதோ ஒரு பெண்மணி உள்ள வந்து இந்த அரசியல் ரீதியாக எனக்கு பதவி கொடுக்கறதுக்கு என்னை இந்த மாதிரி கட்டாயப்படுத்தினாரு, இல்லை ஏதோ வற்புறுத்தினாரு, இல்லை ஏதோ பணம் கொடுத்தாரு, இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லையா வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. யாராவது சொன்னா தானே சார் நம்ம அதை என்னன்னு போய் தெரிய முடியும். எதுவுமே பாதிக்கப்பட்டவர்கள், நான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கே வரேனே நானு. இருவருமே வந்து அபவ் சீனியர் தான், நாளைக்கு 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மியூச்சுவல் கன்சர்ன்ங்கிறப்ப நாளைக்கு அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதாவது அவங்க பர்சனலான விஷயங்கிறப்ப இது அவரும் அமைதி காக்குறாங்க, சம்மந்தப்பட்டவங்களும் அமைதி காக்குறாங்கிறப்ப அது மியூச்சுவலான பாயிண்டா, இல்லை என்னன்னு கட்சி இதே நாங்கள் விசாரிக்கணும், பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா யாராவது வாங்கங்கிறப்பையும் வரலாங்கிறப்ப அது நம்ம உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ளாரே இன்னும் நமக்கு என்னன்னு தெரியாதப்ப அதை நம்ம உடனே ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாது. என்னுடைய கேள்வி என்னம்னா, அந்த வீடியோ முதல்ல வந்தப்பயே அது கடுமையாக பேசப்பட்டது, ட்ரோல் பண்ணப்பட்டது, ஒரு சாமியாரை முன்னாட இப்படி பண்ணாங்க, ஒரு பெண் வந்து வீடியோவில் இருந்தாங்க. இப்போ அந்த டைமில் வந்து மதன் அவங்க காயத்ரி வந்து கேட்டி ராகவனை கண்டிக்கலன்றீங்க? பண்ணல, இல்லை அப்பையும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கிறத மதனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நான் மாநில தலைவர்கிட்டயே போய் இது வெளியில் விட்டாதான் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் வெளியில் விட்டுக்கங்கன்னு மாநில தலைவர் சொன்னாருன்னு சொல்லி, ஒரு ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குன்னா நீங்கள் பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னாருன்னு அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் காட்டினாங்க. கட்சியில் இருந்தவங்கள விட்டு கொடுத்துட்டீங்க, நாளைக்கு அவன் வந்து கேட்டாலும் நாளைக்கு நீங்கள் போட்டுக்கங்கன்னு சொல்லிங்கன்னா அப்போ எல்லாத்தையும் போட்டு வர்றதுக்கு எதுக்கு மாநில தலைவர் காயத்ரி ரகுராமோட ஸ்டாண்ட் அந்த சமயத்தில்?